ಡಿಸ್ಪ್ಲೇ ಮಾತಿಲ್ಲ. நல்ல இது மாதிரி உடையாத வரணும் அரிசி. வணக்கம், வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. இன்னைக்கு ரெசிபியில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம், அதாவது காளான் பிரியாணி. நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த காளான் பிரியாணியை எப்படி செய்யலான்றதை இன்னைக்கு ரெசிபியில் பார்க்கலாம் வாங்க. இப்போது அது வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 3 தக்காளி இது மாதிரி பழமாக எடுத்துக்கோங்க, இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து மஷ்ரூம் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரால் ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். டைரெக்டாக தண்ணியில் போட்டிங்கன்னா குழகுழப்பாயிடும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கிராம்பு வந்து 1 7 நம்பர் எடுத்திருக்கேன். இது வந்து ஜாதி பத்திரி, இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பட்டை 1 இது மாதிரி எடுத்து இது மாதிரி பொடியாக துண்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி இலை வந்து 1 எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். இது வந்து கொஞ்சமாக ஃபைனலாக சேர்க்கறதுக்கு புதினா இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து புதினா பேஸ்ட்டு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன். எலுமிச்சம்பழம் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிறதுக்கு, எலுமிச்சம்பழமும் கொத்தமல்லி இலையும் தேவையான அளவு உப்பு நெய் எண்ணெய். இப்போ நம்ம தாளிச்சிடலாம், அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கணும், அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த பட்டையை இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாதி பத்திரியும் இதில் போட்டுடலாம். கிராம்பையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மூணும் நல்லா பொரியணும். இப்போ இந்த பிரியாணி இலையை சேர்த்துடலாம். நல்லா எல்லாம் வதங்கினோடனே இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கும் சீக்கிரமாக, அதை நல்லா சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். அதோட இந்த மஞ்சத்தூளையும் சேர்த்துங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த புதினா பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். புதினா பேஸ்ட் நல்லா வதங்கினோடனா மிளகாத்தூள் சேர்த்துடும். நல்லா எல்லாமே ஒன்று ஒன்றா போட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினோடனா அடுத்ததை சேர்த்து வதக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் இந்த மஷ்ரூமை போட்டுடலாம். இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வெளில வரும். இப்போ மஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரோட்டீன் உள்ளது, ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் விட்டமின் பி விட்டமின் டி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. இப்போ இந்த மஷ்ரூமை வச்சு நிறைய இந்த மாதிரி பிரியாணி பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், குருமா பண்ணலாம், அப்புறம் கிரேவி மாதிரி பண்ணலாம், அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இருக்குது இதில் பண்ணுறதுக்கு. இப்போ அது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா அந்த மஷ்ரூமில் உள்ள தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு, எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை போட்டு இதில்
ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து. இது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக வரும். இந்த தயிர் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். 1:1 தான் எடுத்துக்கணும், 1:2 எடுக்கக்கூடாது. பாசுமதி ரைஸ்க்கு சீரக சம்பா அரிசிக்கெலாம் 1:2 எடுத்துக்கலாம். இது 1 கப்புக்கு 1.5 கிளாஸ் தான் தண்ணி சேர்க்கணும். அப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வந்தது இல்லைங்களா, அதுக்கு இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அதையும் தேங்காய் பாலும் சேர்த்து அளந்துக்கோங்க. சேர்த்து டோட்டலாக 2.5 கிளாஸ் அவ்வளோதான் வரணும் தண்ணி. இப்போ மூடி வச்சிடலாம், நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் 1/2 முடியை புழிஞ்சு விட்டுருங்க. புதினா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்தமாதிரி சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். பொறுமையாக கிளறி விடணும், அரிசி உடையாத இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா இது மாதிரி ஒரு காட்டன் துணி இது மேலே போட்டுருங்க. போட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு இரும்பு தவாவை எடுத்து இது மேலே வச்சிருங்க. வச்சுட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே இதில் வச்சிருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். இதில் இருந்தால் உங்களுக்கு நல்ல தண்ணியெலாம் அப்சார்வ் ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. நல்லா ஃபுல்லாக அந்த ஈரமெலாம் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கொத்தமல்லியிலே மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் போட்டுவோம். ரொம்ப அருமையாக வந்திருப்பாருங்க. இதையே குக்கர்லேயும் வச்சு செய்யலாம். குக்கரில் தாளிச்சிங்கன்னா 1 விசில் வச்சு 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். டிஸ்பிளேக்கு மாற்றிடலாம். நல்லா இது மாதிரி உடையாத வரணும் அரிசி. நல்லா சூப்பராக எம்மியாக ஹெல்த்தியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா அருமையாக வந்திருக்கு. இதேமாதிரி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.